ॐ गुरुभ्यो नमः इरण्डावद् अध्यायम् इरवद् श्लोकम् श्रीभगवानुवाच कुदस्त्वाकस्मलमिदं विषमे समुपस्थितम् अनार्यजुष्टमस्वर्ग्यम् அகீர்த்திகரமர்ஜுன முதல் அத்தியாயம் முழுவதும் அர்ஜுனன் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த பகவான் கிருஷ்ணர் இந்த இரண்டாவது அத்தியாயத்தின் இரண்டாவது ஸ்லோகத்திலிருந்துதான் பேசத் துவங்குகின்றார் அதுவும் உடனே உபதேசத்தை ஆரம்பித்து விடவில்லை ஒரு நண்பன் என்ற முறையில் பேசுகின்றார் ஏனென்றால் அர்ஜுனனும் இதுவரையில் நண்பன் என்ற முறையில் தான் பேசி வருகின்றான் பிறகு சில ஸ்லோகங்களுக்குப் பிறகுதான் அர்ஜுனன் சிஷ்யனாக மாற இருக்கின்றான் பகவானும் அதன் பின் குருவாக மாற இருக்கின்றார் ஆனால் அதுவரை நண்பனாக பேசுகின்றார் ஸ்ரீ பகவானு பகவான் பேசினார் பகவான் என்ன பேசினார் என்பதை பார்ப்பதற்கு முன் பகவான் என்ற சொல்லுக்கு பொருளை பார்க்கலாம் ஏனென்றால் இந்த பகவானு என்பது கீதை முழுவதும் இருக்கின்றது முதலில் பகவான் என்ற சொல்லுக்கு பொருளை பார்க்கலாம் விஷ்ணு புராணத்தில் ஒரு ஸ்லோகம் வருகிறது ஐஸ்வரஸ்யராக கடைசி பகுதி ஷண்ணாம் பகஇதீரனா என்றால் இந்த ஆறு பண்புகளுக்கு பக என்று அழைக்கப்படுகிறது என்று சொல் என்பது பொருள் ஷட் என்றால் ஆறு இந்த ஆறினை உடையது பக என்று பெயர் பிறகு அந்த பக என்பதை உடையவன் பகவான் எப்படி தனத்தை உடையவன் தனவான் என்று சொல்லப்படுகிறார்களோ அதுபோல் பகத்தை உடையது பகவான் அந்த ஆறு பண்புகள் என்னென்ன முதல் சொல் ஐஸ்வரஸ்ய ஐஸ்வரஸ்ய என்றால் ஆளுமை ரூலர்ஷிப் தலைமை பண்பு பிறகு சமக்ரஸ்ய என்பதை பிறகு பார்க்கலாம் அடுத்த சொல் வீரியஸ்ய வீரியம் என்றால் சக்தி பவர் மூன்றாவது எச்எஸ் எச்எஸ் என்றால் புகழ் நான்காவது ஸ்ரீ ஸ்ரீ என்றால் செல்வம் வெல்த் ஐந்தாவது வைராகியம் வைராகியம் என்றால் பற்றின்மை டிஸ்பேஷன் பிறகு ஆறாவது ஞானம் ஞானம் என்றால் அறிவு நாலெட்ஜ் ஆளுமை சக்தி புகழ் செல்வம் பற்றின்மை அறிவு இந்த ஆறும் நம்மிடமும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதே நாமும் பகவானா என்ற கேள்வி வரும்பொழுது சமக்ரஸ்ய என்ற சொல்லை எடுத்துக்கொள்ள வேண்டும் சமக்ரஸ்ய என்றால் முழுமையான பூர்ணமான ஆளுமை பூர்ணமான சக்தி பூர்ணமான புகழ் பூர்ணமான செல்வம் பூர்ண வைராக்கியம் மற்றும் ஞானம் இந்த ஆறு பண்புகளும் யாரிடம் இருக்கிறதோ அவர்தான் பகவான் இவ்வளவு இருந்தால் பகவானுக்கு கர்வம் வந்துவிடாதா என்றால் அதுதான் பார்த்தோமே சமக்ரஸ்ய வைராக்கியம் முழுமையான வைராக்கியம் இருக்கின்றது இனி அடுத்த பகுதியில் அப்படிப்பட்ட பகவான் என்ன பேசுகிறார் என்பதை ஸ்லோகத்திற்குள் சென்று பார்க்கலாம் அதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் ॐ शान्ति शान्ति शान्तिः